அடுத்து ஒரு வாரத்துக்கு மூஞ்சில துண்ட போட தெரிய மாதிரி பட்டாங்களே இந்த சிஎஸ்கே பிரான்சைஸ். பா ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா ஆர்சிபி பிளேயர்ஸும் அப்படி தான் இருக்காங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தான் போறாங்க, ஆனா கப்பு மட்டும் அடிக்கிறது இல்ல. என்னங்க இங்க பாருங்க குதிக்கிறாங்க எல்லாரும். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை எவ்வளவு அழகா கையில வச்சுட்டு வராங்க. இருந்தாலும் இப்படி ஒரு ஓபனான ஒரு ஸ்போர்ட்ஸ் டெலிகாஸ்டிங் அப்போ, ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டெய்னிங் அப்போ இவ்வளவு அக்ரெசிவா நடந்துக்கிறது எந்த வகையில நியாயம்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஓகேதான், ஜாலியா தான் இருக்கு. நீங்க எத்தனை வாட்டி தோத்துருக்கீங்க? நாங்க என்னைக்காவது இவ்வளவு கலாச்சிருக்கோமா? அப்பப்ப தெரியாம நீங்க கலாச்சா, நீங்க கண்ணந்தேவன் டீ புடி நீங்க அதெல்லாம் முடிச்சாச்சு. என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? பாவம் லாஸ்ட் சீசன்ங்க. ஏதா ஐடியா இருந்தா சொல்லுங்களேன், வேற டீமும் மாற முடியாதுங்கனால இந்தியான்னு சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே. அடுத்த ஒரு வாரத்துக்கு சங்கடமா இருக்கு. பரவாயில்ல, என்ன பிளே ஆஃப் போனா ஜெயிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஜெயிச்சாலும் எங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே தான். எல்லா டீமுக்கும் சப்போர்ட். ஐபிஎல்னாலே எனக்கு பிடிக்காது. எப்ப பேன் பண்ணாங்களோ அப்பவே நான் பாக்குறேன். பாட்டிட்டு வீடியோ போடணுங்கிறக்காக எடுத்தேன். ஓகே, ஏதாவது ஐடியா இருந்தா மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். ஹோப்ஃபுல்லி பை லாஸ்ட் T20 யூ நோ இட் வில் பீ இன் சென்னை.